T20 உலகக்கோப்பை தொடர் வரும் அக்டோபர் மாதம் 17 தேதி முதல் ஓமான் மற்றும் அமீரகம் மைதானங்களில் தொடங்கி நடக்க இருக்கிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் ரசிகர்கள் இந்த தொடரை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். தொடர் தொடங்குவதற்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்கும் பொழுது தொடரில் பங்கேற்கும் அத்தனை அணிகளும் தங்கள் சார்பாக விளையாடும் வீரர்களின் பட்டியலை வெளியிட்டுவிட்டது. இனிமேல் T20 கிரிக்கெட்டில் இவர்களால் விளையாடவே முடியாது என்று ரசிகர்கள் நினைத்த பலர் இந்த உலகக்கோப்பை தொடருக்கான வெவ்வேறு நாட்டு அணிகளில் இடம்பெற்றுள்ளனர். அப்படி அதிர்ச்சி அளிக்கும் விதமாக T20 உலகக்கோப்பைக்கான ஸ்குவாடு பட்டியலில் இடம்பெற்ற 6 கிரிக்கெட் வீரர்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். வாழ்த்துக்கள். ரவிச்சந்திரன் அஸ்வின். வெறித்தனமான இந்திய ரசிகர்கள் கூட எதிர்பார்க்காத பெயர் அஸ்வின். சர்வதேச ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் இனி வரவே மாட்டார் என்று பலரும் நினைத்த நிலையில் தற்பொழுது உலகக்கோப்பைக்கான அணியில் இடம்பெற்றுள்ளார் அஸ்வின். கடைசியாக கடந்த 2017 ஆண்டு சர்வதேச T20 கிரிக்கெட்டில் விளையாடிய அஸ்வின் IPL தொடரில் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி அதன் காரணமாக தற்பொழுது 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான அணியில் இடம்பெற்றுள்ளார். ரவி ராம்பால். 2011 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் ரவி ராம்பால். கடந்த 2011 ஆண்டுக்கு பிறகு ஒருமுறை கூட மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக விளையாடியதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் சிறப்பாக செயல்பட்டதால் மீண்டும் T20 உலகக்கோப்பைக்கான அணியில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். டைமல் மில்ஸ். இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த தைமல் மில்ஸ் கடந்த 2011 ஆண்டுக்கு பிறகு ஒருமுறை கூட சர்வதேச T20 கிரிக்கெட்டில் விளையாடியதில்லை. ஆனால் இங்கிலாந்தில் நடந்த T20 பிளாஸ்ட் தொடரில் சிறப்பாக செயல்பட்டதால் இங்கிலாந்து நிர்வாகம் இவருக்கு தன்னை நிரூபிக்க மற்றொரு வாய்ப்பை T20 உலகக்கோப்பை அணியில் எடுத்ததன் மூலம் கொடுத்துள்ளது. டேவிட் விசே. ஒரு காலகட்டத்தில் IPL தொடரில் பெங்களூரு அணிக்காக சிறப்பாக விளையாடியவர் டேவிட் விசே. கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்க அணிக்காக விளையாடியவர். அதன் பிறகு சர்வதேச போட்டிகளில் களமிறங்காத இவர் தற்போது நடைபெற உள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் நமீபியா அணிக்காக களமிறங்குகிறார். தகுதி சுற்று போட்டிகளில் இந்த அணி சிறப்பாக செயல்பட இவரது ஆல்ரவுண்டர் திறமை கண்டிப்பாக உதவி செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஹமீத் ஹசன். ஆப்கானிஸ்தான் அணிக்காக கிரிக்கெட் விளையாடி வரும் இவர் கடந்த 2016 ஆண்டு முதல் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் கூட ஆப்கானிஸ்தான் அணிக்காக விளையாடியது கிடையாது. அப்படி இருந்தும் தற்பொழுது இவர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதுவரை 22 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய ஹசன் 32 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். தௌலத் ஜத்ரான். பலருக்கும் ஆச்சரியம் அளிக்கும் வண்ணமாக T20 உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்ற மற்றொரு ஆப்கானிஸ்தான் வீரர் தௌலத் ஜத்ரான். இவர் கடைசியாக கடந்த 2011 ஆண்டு ஆப்கானிஸ்தான் அணிக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாடினார். இதுவரை 34-20 ஓவர் போட்டிகளில் 40 விக்கெட்டுகளை வீழ்த்திய இவர் இந்த உலகக்கோப்பை தொடரில் எவ்வாறு ஆப்கானிஸ்தான் அணிக்கு பங்களிக்கப் போகிறார் என்பதை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.